இந்த தொடக்கநூல் புத்தகத்திற்கு நமக்கு விளக்கங்களை வழங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான்பேட் ரோமன் கத்தோலிக்க லத்தீன் ரீதி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு டாக்டர் பீட்டர் அபிர் அவர்கள் தொடக்க தொடக்கநூலிருந்து நாம் விளக்கங்களை பெறுகின்ற பொழுது ஏற்கனவே தலைமுறைகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஏ ஆமாம் அதாவது அதாவது பாபேல் குழப்பத்துக்கு பிறகு அது ஒரு ஜனங்கள்லாம் திரு எல்லா இடங்களுக்கும் சிதறண்டு போ சிதறண்டு போகிறார்கள் என்று சொல்லு சொல்லிட்டு அந்த சிதறண்டு போனவர்களில் ஒரு ஃபேமிலி குடும்பத்தை எடுத்து அவர்கள் வழியாக ஒரு தலைமுறை வழிமரபினர் அதான் தலைமுறை அட்டவணையை கொடுக்கப்படுறோம் அட்டவணை பெயரை இந்த மாதிரி பெயர் கொடுப்பதுக்கு நான் முதலே பார்த்துக்கும் இது தொடக்கநூலில் பத்து இடத்துல வழிமரபினர் பற்றி பேசப்படும் தொடக்க நூலில் இது வந்து அஞ்சாவது இன்னும் கொஞ்சம் வரும் இது அஞ்சாவது முறையாக ஒரு வழிமறை உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் வழிமல் காயின் வழிமறை நோவா வழிமறை இல்லையா ஆமா இன்னும் மற்ற வழிமரபினர் எல்லாம் அதெல்லாம் பார்த்தோம் இப்ப இது வந்து சேமின் வழிமரபினர் கொடுக்கறதுக்கு காரணமே ஆஹ் அபிரகாமை முன்வைத்து அபிரகாம் எங்கிருந்து வந்தார் என்று தான் அங்கிருந்து எங்கிருந்து வந்தார் சேம் நோவா நோவா எங்கிருந்து வந்தார் அங்க ஆதாமில் இருந்து வரலாம் இல்லையா காய் இல்ல ஆதாம் பிள்ளை வழி வரவில் இருந்து வர அப்ப அபிரகாம் யாருடைய பிள்ளை ஆதாமின் பிள்ளை ஆதாமின் பிள்ளை இத காட்டணும் அதுதான் அடிப்படையில உண்மை இதுக்கு யார ஒரு வழிமரபினர்ல எடுத்துக்கிறாரு குலமுதுவரா அப்படின்னா சேமை எடுத்துக்கிறார் ஏன்னா நீங்க நல்லா படிச்சிங்க சேம் காம் இருக்கு இல்லையா மூத்த மகன் சேம் வந்து மூத்த மகன் தலைமகன் தலைமகன் இதில் வந்து சேம் வந்து நம்ம பார்க்குறோம் வந்து மூத்த மகன் தலைமகன் என்பதனால அவருடைய வழியில் வந்து அபிரகாமை கொண்டு வரப்போகிறார் அதுதான் சேமின் வழிமரபினர் சொல்றது அர்த்தம் இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பேடு ஒன்று குறிப்பேடு என்ற நூலில் வந்து தொடங்குகிறாங்க ஆதா முதல் அபிரகாம் வரை என்று தொடங்குகிறாங்க தொடங்குகிறாரா அந்த ஆசிரியர் இந்த ஒன்று குறிப்பேடு என்ற கிரானிக்கல் என்ற அந்த புத்தகம் எழுதியது கிமு கடன் இப்போ அஞ்சாம் நூற்றாண்டு இப்போ இவர் எசுலேம் ஆலையெல்லாம் தொடங்கி அதெல்லாம் முடிஞ்சு பா பாபிலோனியாவில் இருந்து திரும்பி வந்த ஒரு பாடு அவர்கள் அவர்களுடைய பார்வையில் சாமுவேல் நூல்லையும் வந்து குறிப்பு இந்த இந்த தொடக்க நூல் அங்கங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இன்னொரு வகையில் குறிப்பு எழுதி கொடுக்குறா வரலாறு மாதிரி எழுதி கொடுக்குறாங்க அங்கே அந்த பகுதிக்கு போனீங்களா குறிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி அபிரகாமுக்கு முடிக்கிறார் ஆதாம்லேருந்து அபிரகாமுக்கு அதில் ஒரு பெயர் நல்லா தெளிவாக தெரியும் யார் தெராகு கடைசியாக பாருங்கள் எத்தனாவது குறிப்பேடு இல்லையா ஆமாம் ஆ வாசிங்க அந்த கடைசி வசனம் ஒன்று குறிப்பேடு ஆ அதாவது ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வாசிங்க

ஸோ இவர் வந்து பேரை மட்டும்தான் சொல்கிறார் அப்படியே 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 சொல்லி கடைசியா அபிரகாம் அங்கேருந்து அபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு இல்லையா அப்போ இஸ்ராயல் அது யாக்கோப்பு அப்படின்னு அவர் பட்டியலை மட்டும் சொல்கிறார் இந்த இடத்துல இங்கே இன்னும் கொஞ்சம் விரிவாக தொடக்கநூல் ஆசிரியர் விரிவாக சொல்கிறார் சேமின் வழிமரபினர் என்று இதுல நீங்க படிங்க முதல் வசனம் இருபதாவது பத்தாவது பத்தாவது வசனம் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ள பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் பாருங்க கரெக்ட் அந்த வரலாற்று பின்னணியை எழுதுற மாதிரி எழுதுறாரு வெள்ள பெருக்கிற்கு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சேம் நூறு வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அற்பக சாது பிறந்தான் அடுத்தது அற்பகசாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இது ஒரு அமைப்பு சேம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அதன் பின் இந்த மகனை பெற்றெடுத்தார் பெயர் வரும் அதன் பிறகு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் புதல்வரும் மற்ற புதல்வரும் புதல்வியரும் பிறந்தார்கள் அப்போது இதில் அமைப்பு நல்லா படிச்சிங்கள்னா இந்த இதில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சேம்ன்றது தான் மற்றது எல்லோருக்கும் இதே தான் எழுதப்படுறார் இப்போ சேம் என்பவர் ஒரு பல பேரை பெற்றெடுக்கிறார் புதல்வர் புதல்வியர் அவங்க எல்லார் பேரையும் சொல்லலை ஒருத்தர் ஒரு பேரை மட்டும்தான் சொல்லுவார் ஏன்னா அவர் அவருக்கு அடுத்தது அவருடைய சந்ததியும் பல பேர் அவர் வழியாக வரும் அதெல்லாம் சொல்லாமல் ஒரு ஆளை மட்டும் சொல்லி அன்பர் வழியாக யார் வராரு அது அப்படியே சொல்லிக்கொண்டே போய் கடைசியா தெராகு தெராகு வழியில் யா அப்ரஹாம் வர்றார் அந்த இதை சொல்கிறதுக்கு இந்த அமைப்பு முறையை முதல்ல செய்கிறார் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இதில் என்னென்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இத்தனை பள்ளி இந்த இவரை பெற்றெடுத்தார் அதன் பிறகு இத்தனை வருஷம் வாழ்ந்தார் என்று சொல்லி அந்த வாழ்க்கை எண்ணிக்கை வந்து ரெண்டா பிரிச்சு பார்க்கிறார் ரெண்டா பிரிச்சு போடுறார் அது ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த பிறகுதான் இவரை பெற்றெடுக்கிறார் அப்போ அந்த அந்த ஆளு பெற்றெடுக்கிறார் பாரு அவருடைய முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம் என்ன இதில் பார்த்தீங்கன்னா சேம் சேம் வந்து யாரை பெற்றெடுக்கிறார் நூ இத்தனி வருஷம் ஆண்டுகள் ரெண்டு என்ன நூறு வயதான நூறு வயசான பிற்பாடு தான் பெற்றெடுக்கிறார் யாரு அர்கபசாது அப்ப அந்த அர்பக சாதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா அதன் பிறகு ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்த காலகட்டத்தில் பல பேரை பெற்றெடுத்தார் அதை பற்றியெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை அந்த நூறு வருஷத்தில் யாரை பெற்றெடுக்கிறார் அப்ப அந்த ஆளுக்கு அந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இவர் எழுதுற முறை இதே தான் நீங்கள் மற்றதுலேயும் பார்க்கறான் அப்போ நோவா தேரா அப்ராம் இதில் எல்லாம் நான் படிக்கிறோம் அதில் பார்க்குறோம் இன்னும் தொடர்ந்து படிங்க சாது முப்பத்தைந்து வயதாக இருந்த பொழுது அவனுக்கு பிறந்தான் இல்லையா அப்புறம் அவர் இத்தனை வருஷம் வாழ்ந்தாரு இத்தனை புதல்வர் புதலையே பெற்றார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இதே சலாகு முப்பது வருஷம் வாழ்ந்த பொழுது ஏ பெயர் பிறக்கிறார் இந்த ஏ பெயர் முப்பது முப்பத்து நான்கு வயசு வந்த பொழுது பெலேகு பிறக்கிறார் இல்லையா அப்போ அவங்க அவருக்கு வயசு பத்து வயசுலயே பாஞ்சு வயசுல யாரும் பெற்றெடுத்துறாங்கள முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்ந்த ஒரு பாடு இவரை பெற்றெடுக்கிறார் பிழகு முப்பது வயசு பொழுது அவனுக்கு இரையூ பிறந்தார் முப்பது முப்பதும் அதிகமா வரும் அதில் முப்பது வரும் அடுத்தது இறையு முப்பத்தி ரெண்டு வயசு இல்லையா அதே மாதிரி இரவு முடித்து என்ன அவர் அவர் யாரை பெற்றெடுக்கிறாரு அவருக்கு முப்பது வயசான ஒரு பாடு நாகோர் பிறக்கிறார் அந்த நாகூருக்கு இருபத்தி ஒன்பது வயசு இருந்தபொழுது தெராகு தெராகு பிறந்த பின் அப்படிலாம் இருந்தார் தெராகு நல்லா தான் முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறார் முப்பது முப்பது முப்பதா வந்து முக்கியத்துவம் இல்லை அவங்களுக்கெல்லாம் தெராகு கூட முப்பது இருபத்தி ஒன்பது வயசில் தெராகு பிறக்கிறார் ஆனால் அப்ரஹாம் பிறந்த பொழுது தெராகுக்கு எத்தனை வயசு எழுபது வயது எழுபது வயசு ஸோ அப்ரஹாமுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க இது ஒன்று ரெண்டாவது இத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் வாழ்ந்து அவர்கள் கடவுளுடைய கருணைக்காக காத்திருந்தார்கள்

அந்த காத்திருப்பு அந்த குழந்தையினுடைய அருமையை காட்டுது அருமையை காட்டுது எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து முக்கியத்துவம் இந்த வழி மரபினரை படிக்கும் ஏதோ ஒரு ஆமா முப்பது புரியாத இருபத்தி இது வேண்டாம் இது எழுதணும் இப்படி எழுதணுமா அப்படின்னு நமக்கு புரியும் நமக்கு தெரியும் சாதாரணமா தோணும் ஏண்டா இதெல்லாம் நமக்கு இது என்ன பெரிய விஷயமா எனக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்ல இல்ல இது பெரிய விஷயம்தான் ஏன் எழுதுறாருன்னா நீ ஒரு குழந்தை கடவுளுடைய இரக்கந்தான் குழந்தை அந்த கடவுளுடைய இரக்கத்தை குழந்தையை பெறுவதற்கு நீ காப்ப வேண்டும் நீ அதற்காக மன்றாட வேண்டும் ஜபிக்க வேண்டும் எத்தனை ஆண்டுகள் அதிகமாக நீங்கள் மன்றாடி குழந்தை வரம் கிடைக்குதோ அப்போ பெறுகின்ற குழந்தை முக்கியத்துவம் வாய்ந்தவர் இதில் வந்து வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் இருபத்தி நாலாவது வசனத்துக்கு நம்ம வருவோம் இருபத்தி நாலு வாங்க படிங்க நாகோர் இருபத்தொன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான் தெராகு பிறந்த பின் நாகோர் பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகூருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அபிராம் நாகோர் இல்ல அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மட்டும் இது வந்து தெராகுன்னு ஒரு பெயர் வருது அந்த பெயரு மிக மிக முக்கியம் ஏன்னா இங்க பாருங்க இந்த பாரு தான் வரலாற்று மனிதர் எங்க பிறந்தாரு கலாச்சாரம் இருந்தது என்ன மொழி பேசினார் என்றெல்லாம் தெளிவாக சொல்ல முடியும் இருபத்தி நாலாவது வசனம் தெராகு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருது இல்லையா ஆமா இருபத்தி ஐந்துல இருபத்தஞ்சில திராகுன்னு வரலையா இருபத்தி ஐந்தாம் அங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டத்திற்கு நம்ம வர்றோம் நுழைக்கிறோம் இதுவரையிலும் வரலாற்றுக்கு முற்பட்ட புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த இருபத்தி நாலா இருபத்தஞ்சாவது வசன தெராகு என்ற பெயரை இவர் எழுத தொடங்கியவுடன் இவர் ஹி ஃபிக்ஸ்ட் ஹி டென்ட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த தெராகு என்பவர் கற்பனை பெயர் அல்ல நோவாலாம் கதாபாத்திரம் அது நமக்கு புரியுது சேம் கூட ஆனால் அந்த தெராகு என்பவர் அவர் வந்து கதாபாத்திரம் அல்ல கதாபாத்திரம்னாலும் இது வந்து கற்பனை இல்லை இது வரலாற்றில் வருகின்ற பெயர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தெராகு என்ற பெயர் பொதுவாக ஊர் அது மெசப்டோமியாவில் இருக்கின்ற இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு அந்த ஊர் என்ற பெயர் இடத்தில் அதிகமாக அந்த பெயர் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பெயராக இருந்ததாக நமக்கு தெரியவர் கலாச்சார பெயர் ஊர் அதனால்தான் அந்த மூணு பேர் மூணு பேரை பார்க்குறோம் அவருக்கு அவரும் பாருங்க அபிராம் நாகோர் ஆரான் அப்படின்னு வருது யாருடைய பிள்ளைகள் இருபத்தி ஆறாவது வசனம் தெராகு தெராகினுடைய பிள்ளைகள் எழுபது வயதான இருந்த பொழுது அவனுக்கு யாரு முதல்ல பறக்கிறது ஆபிராம் அடுத்தது நாகோர் ஆரான் இது அபிராம் என்பதுதான் அபிரஹாம் அது அபிரஹாம் எப்படி வருதுன்றதை நம்ம பிறகு பார்க்க போறோம் ஆனால் அபிராம் என்றால் அபிரஹாம் தான் ஆனால் அபிராமினுடைய அந்த தந்தை இட்ட பெயர் அபிராம் அபிராம் அந்த தெராகு கொடுத்த பெயர் அபிராம் அபிராம் என்றால் உயர்த்தப்பட்டவர் என்று அர்த்தம் பாருங்க நல்ல ஒரு கடவுளுடைய ஒரு இரக்கத்தினால் அவருடைய பராமரிப்பில் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் அவங்க அப்பா அந்த பெயரை வைக்கும்போதே இந்த அவருடைய கேரக்டரை அந்த இடத்துலயே நம்ம பார்க்குறோம் கடவுளால் ஒரு காலத்தில் உயர்த்தப்படவிருக்கிறார் யாரு இந்த அபிராம் அபிராம் அதனால அவங்க அப்பா அந்த பெயரையே வைக்கிறார் அது கடவுள் ஒரு வகையில் கடவுள் உணர்த்திய ஒரு வரம் என்று சொல்லணும் என்பது அப்போது இது வந்து அபிராம் பிறகு அபிரகாமா மாறப்போ பதினேழு அஞ்சில் தொடக்க நூலில் பதினேழாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த அபிராம் என்பால் உயர்த்தப்படவிருக்க உயர்த்தப்பட்டவர் என்று பொருள் நாகோர் இங்கே நல்லா பார்த்தீங்க இன்னொரு இது பாருங்க நாகோர் வந்து இதே இது யாருடைய பிள்ளை தெராகு தாத்தாவோட பேரை வச்சு தெராகுனுடைய அப்பா பெயர் இது வந்து செமித்திய வழக்கம் நம்ம ஊர்லேயும் இருக்க ஆமாம் அதாவது நம்ம ஊரில் திராவிட கலாச்சாரத்தில் தாத்தாவுடைய பெயரை பேரனுக்கு வைப்பது வழக்கம் இது அவர்கள் யூதர்களுக்கும் அந்த வழக்கம் இருந்தது என்பதை சுட்டி காட்டதான் இங்கே அதே பெயரை ஓகே வைக்கிறார்கள் அது புரிஞ்சுக்கணும் அது ஒரு கலாச்சார ஒரு வழக்கம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அது நாகோர் அதாவது வ வசனம் இருபத்தி ரெண்டு வாசிங்கள்னாக்க இதுலயே இருபத்தி ரெண்டு வாங்க அர்க்க சாது முப்பத்தைந்து வயதான பொழுது இல்லை இருபத்தி ரெண்டுல தெராகு முப்பது வயதா நோ செருகு செருவுக்கு முப்பது வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அப்ப நாகோர் என்பது முதல்ல வந்துருச்சு ஆனா இவரு தாத்தா பெயரை வைக்கிறாங்க அப்படின் இப்போ இது வந்து அடுத்து என்ன சொல்கிறாரு ஆரான் அப்படின்னு வருது இல்லையா ஆரான் என்றும்பொழுது சொல்லும்பொழுது ஹாரான் ஹாரான் ஹார் மலை அப்போது மலை ஏறுபவன் அதான் ஆரான் மலை ஏறுபவன் ஹார் என்றால் மவுண்டன் எப்பிரே மொழியில் அப்போ மலை ஏறுபவன் என்று சொல்லி இது என்னன்னா இது ஒரு வகையில் ஒரு ஏறி மலையில் வாழ்கின்ற மலையில் போய் கொம்புத்தேன் எடுக்கின்ற மலையெல்லாம் அப்படி ஒரு இனம் இருந்ததாக செய்பவர்கள் இருந்ததாக மாரி என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில் பொருள் ஆராய்ச்சி பேப்பர் இதுல ஆராய்ச்சி மூலத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த வந்து மாரி என்ற இடத்துல ஹாரான் ஹார் என்ற மலை ஏறுபவர்கள் இருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் இவர் எழுதுகிறது பத்தாம் நூற்றாண்டு பிற்பாடு அதனால் இதெல்லாம் பின்னாடி வச்சு இந்த மனிதர்கள் யாரா இருந்திருக்கணும் தெராகுனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக இருந்திருக்க வேண்டும் அப்ராமுடைய ஒரு சகோதரராக இருந்திருக்க வேண்டும் என்பதை கொண்டு வரத்துக்காக இந்த பெயரை இங்கே கூப்பிடுறார் ஆனால் தெரா வைக்கிறாரு தெராகு என்பவர் ஒரு வரலாற்று மனிதர் தெராக் அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதி இதோட முடியுதுன்னு வச்சுக்கலாம் பகுதி ஏன்னா அந்த பெயர் வருது அங்கதான் அதனால தான் தொடர்றாரு இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஏழு என்னது தெராகின் தலைமுறைகள் வர்றார் சோ ஐ டோல் யூ இதுல ரெண்டு பேர் தான் வரலாற்று பெயரா இதுக்கு முன்னாடி வர்றது கடைசியில ஆமா தெராகு ஆபிராம் ஆபிராம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு பேர் தான் இஸ்ராயல் மக்களுக்கும் அவர் வழிவந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அபிராம் எங்களுடைய முன்னோர் அவருடைய அப்பா தராகிறார்கள் ஆனால் அந்த அபிராம் என்ற ஒரு பெயரை அவருடைய மூலத்தை மூலம் அவருடைய சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவும் வருகிறது அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலே மீண்டும் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்